ஸோ ஹாகிஸ் நான் உங்க நெத்திலிருந்த பாணி ஸோ நம்ம வந்து த ஸ்பிரிச்சுவல் நார்சிசிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு வந்து முன்னோரு தடவை பார்த்துருந்தோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போன பகுதியில் சொல்லி முடிச்சுருந்தேன் இன்றைக்கி அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஒரு சில குணாதிசயங்கள் எல்லாமே இருக்குங்க இந்த ஸ்பிரிச்சுவல் நார்சிசிஸ்ட்னால் யார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நார்சிசிஸ்ட்னா யார் சுயநலவாதிகள் அதாவது எந்த அளவுக்கு அவர்கள் சுயநலவாதிகள் அப்படின்னு சொன்னால் தான் தனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த உலகமே என் ஒருத்தனுக்காக தான் சுற்றுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய குணாதிசயம் இருக்கும் சுற்றி யாருக்கு என்ன நடந்தாலும் சரி சுற்று சூழல் என்ன ஆனாலும் சரி அதை பற்றி எள்ள அவர்களுக்கு கவலையே அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அவங்க அவங்களுக்காக மட்டுமே வாழக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் இவங்க தான் வந்து நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஆன்மீகவாதியாக இருக்கும்பொழுது அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயத்திற்கு போய் முடியுது அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உண்மையாலுமே ஆன்மீக நாட்டம் அவர்களுக்கு இருக்குமா இல்லாவர்கள் உண்மையாலுமே ஆன்மீகத்தினுடைய அந்த ஒரு நிலைப்பாடு உணர்ந்தவர்களா அப்படின்னு கேட்டால் சொல்லப்போனால் கிடையாது பிகாஸ் அந்த நிலைப்பாட்டை உணர்ந்தவர்களாகவோ இல்லை உண்மையான ஆன்மீகம் என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த ஒரு நார்சிசிஸ்ட் குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுயநலவாதின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குணம் அவர்கள்ட்ட இருக்கவே இருக்காது ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதிக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு குணாதிசயம் அவர்கள்ட்ட ஒருக்காலும் வரவே வராது சரிங்களா ஸோ அப்போ இவர்கள் வந்து இன்னும் சரியான அந்த வழிபாதைக்கு போகலை ச சரியான ஒரு மனோநிலையில் அவர்கள் இல்லை அப்படிங்கிறத இதில் இருந்து தெரிஞ்சுக்கக்கூடியது அவர்களுக்கு இந்த உலக பற்று அப்படிங்கிறது இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இதை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஆன்மீகம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு மேடையாக அவர்கள் பயன் பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி வர ஒன்றும் இல்லை காலங்காலமாக நிறைய குருமார்கள் அப்படி பார்த்துட்டே வரலாம் இன்றைக்கு வரைக்கும் நிறைய குருமார்களை பார்த்துட்டே வரலாம் இந்த காசு திருநது இந்த ஏதாவது இந்த மாதிரி கடத்தல் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பெண்கள் கூட சவகாசம் இருந்தது போதை பழக்கத்தில் இருந்தது இந்த அடிதடி கேஸு ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த உலக சம்பந்தமான விஷயங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளே இவங்க இருப்பாங்க சோர்ஸே ஒரு சில நேரத்தில் இவங்க தான் இருப்பாங்க ஆனால் இவங்க தான் வந்து மிகப்பெரிய ஒரு சில ஆன்மீகவாதிகளாக சமுதாயத்தில் வந்து காட்டப்பட்டிருப்பாங்க அவர்களுடைய ஆயுட்காலம் முழுசும் அப்படியே வாழவும் செய்வாங்கன்னு பாருங்களேன் இவர்கள் எல்லாம் தான் அந்த ஸ்பிரிச்சுவல் நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இவங்களுக்குன்னு ஒரு சில குணாதிசயங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் இருக்குது ரொம்ப சின்ன சின்ன பாயிண்ட் ரொம்ப எளிமையானது நமக்கு தெரியும் தான் இல்லைன்னு இல்லை ஆனால் என்னென்னா இந்த மாதிரி ஆட்கள் மேலே நமக்கு ஒரு பற்று ஒரு அன்பு ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும் இந்த இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவர்களுக்கு இந்த குணாதிசயம் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம நோட் பண்ணவே மாட்டோம் அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த பதினஞ்சு பாயிண்ட்டை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் இந்த மாதிரி ஒரு குணாதிசயத்தில் ஒருத்தர் ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து உங்களுடைய கவனத்தை கொஞ்சம் கரெக்டாக வைங்க அப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறால் சரியா அப்படிங்கிற ஒரு கவனத்தை வந்துட்டு நீங்கள் அங்கே வைங்க போதும் அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஸோ முதல் பாயிண்ட் என்னென்னா பப்ளிசைசிங் நான் இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க காட்டாமல் இருக்கவே முடியாது அவங்களால ஸோ அவுட்வேர்ட்லி இந்த இந்த உலக விஷயங்களுக்குள்ளே தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருப்பார்கள் ஏதாவது ஒரு கிமிக்ஸ் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் மீடியாலாம் அவங்க மூஞ்சி தெரியாமல் இருக்கவே இருக்காது சரிங்களா ஸோ பயங்கரமான பப்ளிசிட்டி அந்த ஆன்மீகத்தில் நான் எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்கேன் தெரியுமா பேசிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவங்கள அவங்கள பப்ளிசைஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த சுயநலத்திற்காக ஒரு காரியத்தை செய்வது அதுவும் ஆன்மீகத்தை கையெடுத்துக்கொண்டு செய்வது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நின்று பப்ளிசைசிங் திம்செல்ஸ் ஸோ இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தனக்கு கிடைத்த ஒரு சில சித்துக்கள் மூலமாகவோ இல்லை திறன் மூலமாக இப்போ சித்துக்கள் அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து மேஜிக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது பேச்சு திறன் இருக்கலாம் ஒருத்தங்க நமக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்வியை அப்படியே ரிட்டன் மடக்கி அவனை கேட்டலாம் அவங்க கேட்குற கேள்வி கரெக்டாக இருக்கும் இப்போ அதுக்கு பதிலும் சொல்லி இருக்க மாட்டான் ஆனால் ரிட்டன் மடக்கிட்டு வந்துடுமா அந்த அந்த திறன் இருக்கு பாருங்கள் பேச்சில் அது எல்லாத்துக்கும் வாய்க்காது இந்த மாதிரி திறனான பேச்சாளர்கள்லாம் இருப்பாங்க இவர்கள் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே பூந்து தான் வந் தன்னை வந்து ஒரு பெரிய ஆளை வந்து அவங்க என்றைக்குமே காட்டிகிட்டே இருப்பாங்க நான் வந்து எல்லாத்துக்கும் மேலே ஒரு சுப்பீரியரான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் ஆயுட்காலம் முழுசாக அதை வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சு அவர்கள் சாகவும் முடியும் அவங்களால ஸோ இந்த மாதிரி பேச்சு திறன் மூலமாகவோ இல்லை தனக்கு கிடைத்த ஒரு சில சித்துக்களை வந்து முன்காட்டியோ நான் வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு சுப்பீரியரான ஒரு ஸ்டேஜில் அவங்க வந்து உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க என்றைக்குமே அந்த ஒரு குணாதிசயத்தை வளர்த்தி கொண்டவர்களாக இருப்பார்கள் ரெண்டு மூணு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சராசரியான மனித நிலைக்கு அப்பாற்பட்டு ஒரு நிலைக்கு நான் போயிட்டேன் அந்த இறைவன் இறை தன்மையை அடைஞ்சிக்கிட்டேன் இறைவனாகவே நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லியே சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு சரிங்களா எனக்கு அதை அது இருக்குது இது இருக்குது நான் அந்த லெவலுக்கு போயிட்டேன் அப்படி போய்ட்டேன் இப்படி போயிட்டேன் ஐ ஹாவ் பிக்கம் காட் லைக் ஸோ இந்த பூமியினுடைய அந்த சராசரி மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு நான் போயிட்டேன் இந்த மாதிரி பேச்சு பேசக்கூடிய ஆட்களாகவும் இருப்பார்கள் ஸோ இது மூணாவது இண்டிகேஷன் நாலாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எனக்கும் அந்த இறைத்தன்மைக்கு ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்குது இல்லை இந்த சராசரி மனித நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உயிர்கள் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கூட எனக்கு ஒரு டிவைன் கனெக்ஷன் ஒரு புனிதமான ஒரு உறவு அப்படிங்கிறது வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்குவாங்க சரி அவுட்ரைட் அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நான் பார்த்துருக்கேங்க பேசியிருக்கேங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு நல்ல நேர்மையாக இருக்கக்கூடிய அவங்க ஆன்மீகங்கிறது என்னன்னு உணர்ந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட சித்துக்கள் வாய்க்கு பெற்றிருந்தாலும் அவர்கள் அதை பற்றி பேசவே மாட்டாங்க காரணம் அவங்களுக்கு தேவையில்லை அதுதான் மேட்ரு அதை பேசி அவங்களுக்கு ஒரு பயனும் ஆக போகிறதில்லை இவ்வளோ தான் இந்த மாதிரி பேசி நான் எப்படி அப்படின்னு காட்டிக்கிறீர்கள் அந்த நாங்கிற அந்த குணம் அவர்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த பேச்சு வெளியே வருது இதை ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மு முன்னுக்கு வர்றாங்க அவங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி டிவைன் கனெக்ஷன் சம்ம டீப்பர் பயங்கரமாக நான் உள்ளே உள்ளார்ந்து அப்படியே போகும்போது எனக்கு நிறைய கிடைச்சி அது இது பயங்கரமாக பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி குணாதிசயங்கள் அவர்கள்ட்ட என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களை காட்டிலும் நான் வந்து எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் முன்னேறியிருக்கேன் அப்படின்னு கம்பேரிசன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க விட நான் பார்த்தியா பார்த்தியா நான் இவ்வளோ பெரிய அப்படியே இருப்பாங்க அப்படியே பேசுவாங்க நான் வந்து இவ்வளோ பெரிய ஆளாகிட்டேன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படிம்பாங்க இந்த குணாதிசயங்கள் எல்லாமே அவர்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் என்னை காட்டில் நீ இன்னும் விழிப்படையில் இன்னும் ஒரு மயக்க தான் இருக்கே ஸோ கீழே தட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள ஸோ நீ உனக்கும் எனக்கும் நான் பார்த்து நான் பெரியாள் நீ இன்னும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இப்படி கீழே மட்டும் தட்டிகிட்டே இருப்பாங்க ஆலையில் எல்லார்த்தையும் ஒரு சேர எல்லாரும் ஆன்மான்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு குணாதிசயம் அவர்களுக்கு வராது தான் வந்து ஒரு ஒரு விழுப்பு நிலைக்கு போனதாகவும் பிறர்கள் பிறர் யாருமே அந்த ஒரு நிலையை இன்னும் எட்டி கூட பார்க்காத அளவுக்காகவும் இந்த ஒரு கம்பேரிசன் வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஒரு குணாதிசயம் அவர்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது இந்த நடை உடை பாவனை வெளி தோற்றம் இருக்கு வரீங்க வேஷம் கட்டிட்டு சுற்றுறது அந்த ஒரு குணாதிசயமும் அவர் அவங்களுக்கு அதில் சூப்பராக இருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸிங்கும் அந்த அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த அந்த மணி இதுகளும் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் மெஸ்மரைசிங்காக இருக்கும் அப்படியே பயங்கரமாக இன்றைக்கி ரொம்ப ரீசெண்டாகவே நிறைய பேர் அப்படி பார்க்கலாம் சரிங்களா ஸோ அந்த அது சூப்பராக இருக்கும் அப்படி அப்படி காட்டிக்குவாங்க அவங்கள பார்த்தாலே ஆஹா அப்படின் இருக்கும் பிகாஸ் தப்பு இல்லை நடிகர் நடிகைகளை பார்த்து அப்படி தானே நம்ம மயங்கிறோம் ஆஹா சூப்பருங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் அந்த ட்ரெஸ்ஸு ட்ரெண்ட் ஆயிடுது இல்லையா முடி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சால் ட்ரெண்ட் ஆயிடுது ஸோ பார்வையினால அந்த ஒரு அட்ராக்ஷன் வர தான் செய்யும் இது இயற்கை அதை வந்து இது சைக்கலாஜிக்கலாக நடக்கிற ஒரு விஷயம் அதை வந்து இவங்க அப்படியே யூஸ் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து நிறைய பேர் உண்டு அந்த மாதிரி எல்லாம் அவங்க தங்களை வெளிக்காட்டிக்குவாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க மேலே இல்லை தன்னை சுற்றி நடக்கக்கூடிய தவறுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து புறம் தள்ளுவதற்காக இந்த ஆன்மீகத்தில் ஏறு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இவர்கள் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க எல்லாமே சமம் எல்லாமே இறைவன் தானே கொடுத்தது எல்லாம் சாமி பார்த்துக்கோம் அப்படின்ட்டு தாங்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கோ தன்னை சுற்றி என்ன பிரச்சனை இருக்கோ இதை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க அதுக்கு அந்த ஒரு வாய்ப்பே அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கவே மாட்டாங்க அதிலிருந்து தப்பிச்சு வெளியே போகிறதுக்கும் அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்காக இந்த ஆன்மீக பேச்சையும் ஆன்மீக கோட்பாடுகளையும் இவர்கள் வந்து பயங்கரமாக என்றைக்குமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது இருக்கு வேறு சோஷியல் மீடியா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஸோ விளம்பரம் சரிங்களா அது வீடியோ ஆகட்டும் இமேஜஸ் ஆகட்டும் ஷார்ட்ஸு ரீல்ஸு இன்றைக்கி என்னதான் இல்லை ஸோ சின்ன நியூஸில் வர்றது ஸோ இந்த மாதிரி அவங்கள அவங்கள பிரபலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் அவங்க அவங்கள பிரபலப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து வெளி உலகத்தில் இவங்களை அவங்க தெரியலன்னா இவங்கனால டால்ரேட் பண்ணிக்க முடியாது நாலு பேர் வந்து இவங்களை யாராவது ஒன்று பேசியே ஆகணும் இல்லாட்டி இவங்களுக்கு டால்ரேட் பண்ணவே முடியாது ஸோ அந்த ஒரு பற்று அந்த ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது அவர்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஞானம் அறிவோடு இல்லை ஞானம் அறிவினுடைய முதிர்ச்சி தான் ஞானம் ஞானம் எனக்கு வந்து பயங்கரமாக இருக்குது மற்றவங்களுக்கு இருக்கிறத விட எனக்கு ஞானம் இருக்குது உனக்கு என்ன இப்படியே இது உன்னை காட்டவும் எனக்கு இவ்வளோ ஞானம் இருக்குது உனக்கு என்ன இருக்குது என்ன நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படியே பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ஸோ நான் என்ற அந்த ஒரு தன்மையும் தன்னை முன்னிறுத்தி காட்டக்கூடிய அந்த தப்பட்டம் அடிக்கக்கூடிய ஒரு குணாதிசியம் இவர்களுக்கு என்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கணும் ஐ ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க நான் இப்படி தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க சரிங்களா இந்த ஒரு குணம் அவர்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் தான் பின்பற்றக்கூடிய அந்த வழிமுறைக்கு பிறரை பிடித்து இழுக்கக்கூடிய ஒரு குணமும் தான் சொல்லுவதே சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குணாதிசியமும் இவர்களுக்கு இருக்கும் உங்களை பற்றி இவங்க எதையுமே யோசிச்சிக்கவே மாட்டாங்க அதை பற்றி அவங்களுக்கு கவலையும் கிடையாது சரிங்களா ஸோ இந்த ஒரு குண அதிசயமும் இவர்களுக்கு பயங்கரமாக இருக்கவே செய்யும் ஸோ இது ரொம்ப இதாக இருக்கும் ஸோ தான் சொல்கிறது தான் சரி இந்த பாதை தான் சரி இந்த வழக்கம் தான் சரி அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு குண அதிசயமும் இவர்களுக்கு பயங்கரமாக இருக்கும் ஸோ கன்வர்ஷன் அது நடந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே அடுத்தது யாராவது ஒருத்தவங்க இவங்கள தவறு அப்படின்னு கை காட்டுறது வந்து இவங்களுக்கு பிடிக்காது இவங்களை வந்து யாராவது சுட்டி காட்டுறது அப்படிங்கிறது பிடிக்காது அந்த மாதிரி சுட்டி காட்டுவதற்காக இவங்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவும் மாட்டாங்க அப்படி அப்படி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சிங்களேன் பயங்கரமாக ஃபயர் ஆயிருவாங்க அப்படி பயங்கரமாக அதிலிருந்து தப்பிச்சு வெளியே போகிறதுக்கு தான் வழி பார்ப்பாங்களே தவிர அதற்காக இவங்க பயங்கரமாக இந்த எல்லாம் பேச்சு தரணும் யூஸ் பண்ணி அல்லது தப்பிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர அதற்குண்டான சரியான ஒரு பதிலும் வராது ஏற்றார் போல சூழ்நிலைகளை இவர் ஏற்படுத்தி கொடுக்கவும் மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஈஸியாக தப்பிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த குணாதிசயம் அப்படிங்கிறது இவர்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஆட்கள் முழுக்க முழுக்க ஏமாத்துக்காரங்களாக இருக்க மாட்டாங்க ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு பயிற்சிகள் அப்படிங்கிறது எடுத்துக்க தான் செய்வாங்க அதனால் ஒரு சில சித்துக்கிழவர்களுக்கு வாய்க்க செய்யவும் செய்யுது சரிங்களா பிகாஸ் அது வித்தை தான் வேறு ஒன்றும் இல்லை வித்தையின் மூலமாக நம்ம எந்த சித்துக்களை வேணாலும் தாராளமாக அடைய முடியும் இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து ஒரு பெரிய ஆள் எனக்கு குண்டலினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி வந்து விழிப்புடைஞ்சிருச்சு நான் வந்து பெரிய ஆள் ஆகிட்டேன் ஸோ இந்த மாதிரி தனக்கு இந்த சித்துக்கள் இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு இது பேசிவிட்டு இதனால் தனக்கு வந்து ஆன்ம ஞானம் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஆட்களாகவும் இவர்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது பார்த்தோம்னா இவங்க தான் ஒரு குதிரை கடிவாளம் கட்டினாப்பில் ஒரு வழிபாதையில் போயிட்டே இருக்கக்கூடிய ஆட்களாச்சு இல்லையா ஸோ அதனால் இந்த இந்த அடுத்தவன் என்ன சொல்கிறான்னு கேட்குறதுக்கோ அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கோ படிச்சுக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ இவர்களுக்கு குணாதிசயம் இருக்கவே இருக்காது மனோநிலை வரவே வராது அப்படியே ஒரே ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரிஞ்சண்டாக இதுதான் யா தப்பி தான் யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மாணவ நிலையை அவர்களுக்கு எப்பவுமே ஆணித்தனமாக அப்படி போய் ஊனி நிற்கும் அதை தான் அடுத்தவங்களுக்கு சொல்லியும் தருவாங்க அதையும் கேட்டு எல்லாரும் அடிதடி போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு சரிங்களா ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதிக்கு இந்த மாதிரி ஒரு மாணவநிலை எல்லா அளவும் இருக்கு பிகாஸ் அவங்களுக்கு கோர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு சோர்ஸ் என்னன்னே தெரிஞ்சிருச்சு அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அந்த சொல்கிறதுனுடைய நுணுக்கம் என்னன்னு பார்க்கும்போது எல்லா வழிமுறை அந்த சோர்ஸுக்கு போகிறதுக்கு உண்டான வழி தான் சொல்லியிருக்கேன் அதனால அவங்களுக்கு எல்லாமே ஒன்றா தெரியும் ஆனால் இந்த துப்பாக்கூர் வேலையை சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு அது தோணவே தோணும் தான் போகிற பாதை தான் சரி அதை தவிர மற்ற எதுவுமே சரி இல்லை இவங்களும் படிச்சுக்க மாட்டாங்க ஸோ இந்த ஒரு குணாதிசயம் அவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப மோசமான ஒன்று என்னென்னா கடைசி பாயிண்ட்டு பதினஞ்சாவது பாயிண்ட்டு தான் யோக்கியங்கிற ஒரு முகத்தரையை எப்பவுமே போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிரித்த ஒரு இது முகம் இருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் அந்த ஒரு இனிமையான ஒரு பேச்சு அன்பான ஒரு நடத்தை இப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் உள்ளர சாக்கடையாக இருக்கும் வெளியே சூப்பராக இருக்கும் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது வெளியே அட்டகாசமான ஒரு கேரக்டராக இருக்கும் பயங்கர சூப்பராக இருக்கும் ஆனால் உள்ளர பயங்கர மோசமாக இருக்காது எப்படி உங்களுக்கு தெரியும் பழகாத வரைக்கும் உங்களுக்கு யாரையுமே பற்றி தெரியாது ஒருத்தனை பார்த்தா வந்து அப்படியே நம்மளால் கணிக்க முடியாது அந்த வித்தையெல்லாம் நம்ம இன்னைக்கு தொலைச்சிட்டோம் சரிங்களா ஸோ பார்த்தா நம்மளால் கணிக்க முடியாது பழக பழக உங்களை பற்றி தெரியும் அப்போது இந்த மாதிரி ஆட்கள் வெளி தோற்றத்தில் ரொம்ப அழகாகவும் பயங்கர அட்மையராகவும் அட்ராக்டிவாகவும் இருப்பாங்க நடை உடை பாவனை பேச்சு எல்லாத்துலேயும் சூப்பராக இருப்பாங்க ஸோ அதை பார்த்து தான் முக்கால்வாசி பேர் மயங்கிடுறாங்க தங்களை நிலையை இழந்துடுறாங்க அந்த ஒரு முகத்திறையிலேயே அவங்க வந்து என்றைக்குமே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த பதினஞ்சு விஷயத்துக்குள்ளே யார் ஒருவன் ஆட்கொள்ளப்பட்டானோ அவள் இருந்து மீண்டு வெளிவர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிகாஸ் இது ஒரு போதை மாதிரி அவன் பழகிட்டான் பேர் புகழ் அந்தஸ்து காசு பணம் இதுக்கு பழகிட்டான் வேறு எந்த வகையான சுகங்களாக வேணாலும் இருக்கலாம் அதுக்கெல்லாம் அவன் பழகிட்டான் அதுலேருந்து அவனால வெளியே வர முடியல ஏற்கனவே மெட்டீரியலிஸ்டிக்லேருந்து வெளியே வரது தான் ஆன்மீகம்னு பார்த்தா இவன் இருந்தே டேக் டைவர்ஷன் எடுத்து மெட்டீரியலிஸ்டிக் உள்ளே போயிட்டான் இல்லை மெட்டீரியலிஸ்டிக்கிலிருந்தே இந்த ஆன்மீகங்கிற ஒரு டேக் டைவர்ஷன் இப்படி போய் இங்கே ஒரு பைபாஸ் ஒன்று போட்டு இங்கே வச்சுருப்பான் இப்போ இங்கே போயிட்டு இப்படி வந்துக்கலாம் அந்த மாதிரி ஸோ இவர்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டிய ஆட்கள் எல்லா சிதறுகள் நூட்கள்லேயும் பொய்ஞானி மெய்ஞ்ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்போல் இதுதான் வந்திருக்கும் நல்லா எடுத்து படிச்சு பாருங்க இது ஒன்று பெரிய நான் சொல்கிறது ஒன்று வெள்ளைக்காரன் சொன்னாலாம் இல்லை சித்தர்கள் நூட்கள்லேயே மெய்ஞ்ஞானி பொய்ஞ்ஞானின்ற தலைப்பே எழுதியிருப்பாங்க போகர் ஏழாயிரத்தில் எடுத்துப்பாருங்க மெய்ஞ்ஞானி பொய்ஞ்ஞானி அகத்தியரோட பாருங்க இருக்கும் ஸோ எல்லா சித்தர்களுமே இதை சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஆட்கள் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் நார்சிசிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்கள்ட்ட தான் இன்றைக்கி மெஜாரிட்டியான கூட்டம் வந்து ஏமா வந்து போய் சுற்றிட்டுருக்கு உண்மையான ஆன்மீகங்கிறது என்னென்னு தெரிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காமல் ஏன் கஷ்டந்தான் பட் எனவே அட்லீஸ்ட் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எதுவும் நமக்கு இன்றைக்கி கிடைக்கிது இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைங்களா ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு நாளைக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு கியூண்டேல சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள் நான் அவங்களை திறந்துடுப்பானி நன்றி